தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் போதை மருந்துகளுடைய பயன்பாடும் அதற்கு அடிமையாகிறவர்களுடைய தொகையும் அதிகமாயிட்டு வர்றதை நினைக்கும் போது எனக்கு கவலையும் வருத்தமும் அதிகமாகிறது. போதைப் பொருள்கள் விற்பனையாகக்கூடிய அதிகம் விற்பனையாகக்கூடிய இடங்களை எல்லாம் நிரந்தரமாக கண்காணிக்கணும். பள்ளி கல்வி இந்த நிறுவனங்களுக்கு அருகில் விற்கப்படுறத தடுக்கணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு நான் அறிவுறுத்தி இருக்கிறேன். போதை என்பது ஒரு அழிச்சி சமூகத்தை அழிச்சிடும். பெரும்பாலும் தனக்கு வந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காக போதையை பலர் நாடுறாங்க. படிப்பு சரியா வரல, மனக்கவலை ஏற்பட்டுடுச்சு, வாழ பிடிக்கல என எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காரணங்கள் எந்த பொருளும் கிடையாது. போதைக்கு காரணங்களை தேடாதீர்கள். போதையால மனப்பிரச்சனைகள் ஏற்படும், சட்ட பிரச்சனை ஏற்படும், அது கடுமையா இருக்கும். போதைக்கு தெரிந்த ஒரே பாதை அழிவு பாதை தான். போதை மருந்தின் தீமைகளை பட்டியலிடுங்கள் என்று மருத்துவரிடத்தில் போய் சிலரிடம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க. கேட்டப்போ பீதியே ஏற்பட்டுச்சு. இந்த போதையை விலை கொடுத்து வாங்கலாமா? விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை இப்படி ஒட்டுமொத்தமா சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று கெஞ்சி கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். போதை என்பது அதனை பயன்படுத்தும் தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல, சமூக பிரச்சனை. இது சமூகத்தைச் சேர்ந்த அனைவரும் சேர்ந்துதான் தடுத்தாக வேண்டும். இது மக்கள் இயக்கமாக செயல்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகளை போதைப் பொருளை பயன்படுத்தாமல் கண்காணிக்க வேண்டும். இதே கடமை பள்ளி ஆசிரியர்களுக்கு இருக்கு, இதே பணி கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கு இருக்கு. இதில் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் பங்கு மிக 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 முக்கியமானது. பாதி நேரம் பெற்றோருடன், பாதி நேரம் ஆசிரியர்களுடன் தான் படிக்கும் காலத்தில் பிள்ளைகள் இருக்காங்க. எனவே அவரை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு உண்டு, பெற்றோர்களுக்கு இருக்கு, ஆசிரியர்களுக்கு இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை கவனிக்காமல் விட்டு விடாதீர்கள். இதே கடமை ஆசிரியர்களுக்கு உண்டு. நீங்கள் கண்டிப்புடன் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் கனிவுடனும் இருக்க வேண்டும். ஆக பெற்றோர்கள் பாதி ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்கள் பாதி பெற்றோர்களாகவும் இருந்து மாணவ சமுதாயத்தை வளர்த்தால் போதை போன்ற தவறான பழக்கங்களில் யாரும் ஈடுபட மாட்டார்கள். என்ன பத்தரை மணிக்கு எல்லா கல்லூரியிலையும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும் சொல்லி நம்ம உயர்கல்வித்துறையிலிருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. நம்ம முதல்வர் சார்பாக எடுக்கிறோம். உடனே முதல்வர் கேட்ட அனுமதி கேட்டோம். சார் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், எளிமையானவர், மிகவும் நம்ம கல்லூரிக்கு ஒரு பொக்கிசம். ஒரு பக்கத்துல நேற்று தமிழ் இந்துலையும் சரி தினமணிலையும் சரி வந்திருக்கிற கட்டுரைகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய ஒரு படமே இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயே வந்துச்சு அப்படின்னா, அதுவும் பள்ளிக்கூடத்திலேயே அது பேர்லாம் சொன்னாங்க. அந்த பேரை சொல்லிட்டு முதல்ல வந்து என்னன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா பக்கத்துல வந்தா வாட தெரியும், வெளியில போடாங்கலாம். இப்ப வந்து வாடையே தெரியாத அளவுக்கு நம்ம என்ன டிஜிட்டல் வேர்ல இருக்கோம் இல்லையா, தீய விளைவுகளை ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆதாரம் மாட்டேன். ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை மூலம்
விழிப்புணர்வின் காவலர்களாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அத்தகைய விழிப்புணர்வு பரப்புரையில மக்கள் பிரதிநிதிகளாக நீங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும். இதுவும் மக்களை காக்கக்கூடிய பணிதான் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. போதை மருந்துகள் நம் மாநிலத்திற்கு நுழைவதை தடுத்தாகணும், பரவுவதை தடுத்தாகணும், விற்பனையாவதை தடுத்தாகணும், பயன்படுத்துவதை தடுத்தாகணும். விட்டு ஒழிக்கணும், கெட்ட பழக்கத்தை நீ கட்டி காக்கணும், நம்ம சமூகத்தை.